ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம் மிஷினில் எப்படி பணம் எடுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ. நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ தெரிஞ்சிருக்கும், பட் ஒரு சில தெரியாத ஆளுக்கு வந்து அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ கடைசி வரணும்னு பாருங்கள். ஏடிஎம் மிஷின் உள்ளே பண்ணோடனே உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்சர்ட் பண்ண உடனே அந்த கார்டை ரிமூவ் பண்ணக்கூடாது, ஏன்னா இப்போ வர கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிப் கார்டு. ஸோ அதனால் டிரான்சாக்ஷன் முடியாமல் வந்து நம்மளோட கார்டு வந்து நம்ம வெளியில் எடுக்கக்கூடாது. ஸோ அதில் வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கேஸில் இங்கிலீஷுக்கு சூஸ் பண்ணுறேன். 10-99க்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எதாவது டைப் பண்ணுங்கள். ஸோ நான் 25 டைப் பண்ணி எஸ் கொடுத்துட்றேன். எனக்கு உண்டான பின்னை வந்து நான் டைப் பண்ணுறேன். பேங்கிங்கிறத கிளிக் பண்ணுறேன். வித்ட்ராவல்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஏன்னா பெரும்பாலும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை எல்லாம் வச்சுருப்போம். 1000 ரூபாய் அமௌண்ட் அடிச்சுட்டு எஸ் கொடுத்துட்றேன். ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உண்டான பணம் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ப்ளீஸ் கலெக்ட் கேஷ் அண்ட் டேக் யுவர் கார்டு. ஸோ பணத்தை எடுத்ததுக்கப்புறம் உங்களோட கார்டை மறக்காமல் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ என்னோட கார்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ அதோட இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி காமிக்கிது. எஸ் கொடுத்துறேன். எனக்கு கூட